இந்த ஜூஸை நீங்கள் மூணு நாள் கண்டினியூஸாக குடிச்சிங்க அப்படின்னா உங்களோட லிவர் கல்லீரல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியேற்றி கல்லீரல் அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில் வேலை செய்கிறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஹாய், நமஸ்கார், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லிவர் கல்லீரல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற நச்சுத்தன்மை நச்சு பொருட்கள் எல்லாம் போக்கி அதை நம்ம டீடாக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தே சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லிவர் வந்து நம்ம உடம்புல ஏகப்பட்ட வேலைகளை செய்யுது. உங்களுடைய லிவர் தான் வந்து உங்கள் உடம்புல 500 மேற்பட்ட முக்கியமான வேலைகளை அது செய்யுது. இந்த லிவர் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஃபேட் இருக்கு இல்லையா, அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த லிவர் தான் முக்கியமாக. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, எந்த ஒரு எனர்ஜியும் இருக்காது, அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கல்லீரல் லிவர் வந்து ரொம்ப ஸ்லக்கிஷா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய டாக்ஸின்ஸ் தேங்கி இருக்கும். இந்த லிவர்ல இன்னொரு ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் இதுதான் பேலன்ஸ் பண்ணுது. ஏன்னா வந்து தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா T3 and T4 தைராய்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இந்த லிவர்ல தான் நடக்குது. நம்மளுடைய லிவரை வந்து நம்ம டாக்ஸின் ஃப்ரீயா வச்சுக்கல அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லிவர்ல மெயினாக டாக்ஸின்ஸ் வந்து சேர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, நிறைய வந்து ஆல்கஹால் குடிக்கிறது, அதுவும் இல்லாமல் ஹை ஃபேட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உணவு ஐட்டங்களை சாப்பிட்றது, ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் டயட்டிங், ரொம்ப சாப்பிடாம அந்த லோ கேலரி டயட்டிங் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாலுமே நமக்கு லிவர்ல வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகும். நம்ம உடம்புல லிவர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஈஸியான சிம்டம்ஸ் இருக்கு. அதாவது கண்ணுக்கு கீழே கருவளையம், டார்க் சர்க்கிள்ஸ் எப்பவுமே இருக்கும் அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் ப்ளோட்டிங் ஸ்டமக், வயிறு ஒரு மாதிரி உப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியாக டைஜஸ்டே ஆகுறது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வாயில வந்து அந்த பேட் பிரெத், துர்நாற்றம் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணாலும் இந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். இந்த நேச்சுரல் ஜூஸ் வந்து உங்களுடைய லிவரை சூப்பராக டீடாக்ஸ் பண்ணும். லிவரில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், ஃபேட்டி லிவர் இருந்தாலும் அதை வந்து இது ஹீல் பண்ணும். முதல்ல வந்து இந்த மாதிரி 2 நெல்லிக்காய் ஆம்லா எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூஸ்பெரி பவுடரோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே நான் தரேன். இந்த கூஸ்பெரி ஆம்லாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விட்டமின் சி இருக்குது. அது வந்து நம்மளுடைய லிவரை சூப்பராக டீடாக்ஸ் பண்ணும். அதில் இருக்கிற நச்சு பொருட்களை எல்லாத்தையுமே வெளியேற்றும். இது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற சக்தி இந்த கொத்தமல்லிக்கு இருக்கு. இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம ரா ஜூஸாவோ இல்லை இலையாவோ சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அலுவேரா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அலுவேரா உள்ளே இருக்கிற ஜெல் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நம்ம லிவருக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது நம்ம லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதோட வந்து 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நம்மளுடைய டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம வயிற்றில் வந்து ப்ளோட்டிங், வயிற்று வலி இருந்ததுன்னா அது எல்லாத்தையுமே சீரகம் போக்கும். இதோடு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஃப்ரெஷ் டர்மரிக் மஞ்சள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் டர்மரிக் கிடைக்காதுன்னா 1/4 டீஸ்பூன் வந்து ஆர்கானிக் டர்மரிக் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் எதுக்காக மெயினாக போடுறேன்னு தெரியுமா, இதில் வந்து குர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது மஞ்சளில். அது வந்து நம்மளுடைய லிவரையும் கால் பிளாடரையும் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரொம்பவே பவர்ஃபுல். உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா கூட இது வந்து உங்களுக்கு சூப்பரான நேச்சுரல் ரெமெடி. இதோட 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஜூஸ். இது நம்ம கால் பிளாடரில் வந்து பைல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். பைல் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம உடம்புல இருந்து நம்ம லிவரில் இருந்து டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இது ஜூஸை வடிகட்டினதுக்கு அப்புறமா அதில் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் பிங்க் ராக் சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸை வந்து நீங்கள் காலையிலேயோ இல்லைன்னா மத்தியானமோ குடிக்கலாம், அதுதான் பெஸ்ட்டு. ஆனால் நைட்டு மட்டும் இந்த ஜூஸை எடுத்துக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டர். அது சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமாவோ குடிச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா வந்து இது நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது சாப்பிட்டு இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் 1 மணி நேரம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, வேறு எந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பரான லிவர் டீடாக்ஸ் ட்ரிங்க். இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக 3 நாள் எடுத்துக்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா,
இந்த ஜூஸை நீங்கள் டெய்லியுமே குடிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சுக்கணும். ஏன்னா இதை செஞ்சு மொத்தமாக செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேல் ஆகிடும், அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இந்த ட்ரிங்கை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரைடு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கணும். அது தவிர நீங்கள் ரெகுலராக ஆல்கஹால் குடிக்கிறவங்களா இருந்தால் அதை ரொம்பவே குறைச்சிக்கணும் நீங்கள் லிவர் ஹெல்த்துக்கு. அதில் இன்னொன்று முக்கியமாக டெய்லி ஏதாவது கொஞ்சமாவது வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதும் ரொம்பவே முக்கியம். இந்த நேச்சுரல் ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே உங்களோட ஹெல்த்தில் சூப்பராக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ், பாய்.